ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட் இன்ஃபோ கீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்றதுக்கு முன்னாடி, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எல்லாருமே கட்டாயமாக மாஸ்க் போடுங்க. மாஸ்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, அது நம்ம போடணும். ஏன்னா உங்களுக்கே ரீசன் தெரிஞ்சிருக்கும், எஸ் கொரோனா வந்து திருப்பி பரவுது. அதனால் நம்ம மாஸ்க்கு திருப்பி, நம்ம கொரோனா லாக்டவுனில் எப்படி இருந்தோமோ சேஃப்டியாக, அந்த ரூல்ஸை இப்போ நீங்கள் திருப்பி வந்து அதை நீங்கள் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழும் சீனாவும். இந்த தமிழ் மக்களுக்கும் சீனா மக்களுக்கும் இடையே இருக்கிற பரிமாற்றம், ஒரு பரிமாற்றம் இருக்குது. அந்த பரிமாற்றம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் மக்களுக்கும் சீனா மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த கால பரிமாற்றம் வந்து ஒரு நீண்ட ஒரு கால பரிமாற்றம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, தமிழோட அடையாளம் இருக்கு இல்லையா, அந்த தமிழோட அடையாளத்துக்கு கூட தனி சிறப்புகள் இருக்குது. என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குது? எழுத்து இருக்குது, அப்புறம் எழுத்துக்கள், நடனம், உணவு பண்பாடு. இந்த மூணும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சீனாவில் அது நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இரு நாடுகளுக்கும் இருக்கிற அந்த கால பரிமாற்றம் மட்டும் இல்லாமல், தமிழோட கலாச்சாரம் வந்து இன்னும் பல நாடுகள், அதாவது உலக நாடுகளில் வந்து இன்னும் விவரமாக தெளிவாக வந்து எப்படி சொல்கிறது, தமிழோட கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. உலக நாடுகளில் இருக்கிற இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் வந்து சூப்பராக வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை அவங்க வந்து பயன்படுத்திகிட்டும் வராங்க. அதுக்கான ஆதாரங்களும் விளங்குகின்றதுன்னு சொல்கிறாங்க. பெய்ஜிங்கில், அதாவது பெய்ஜிங் என்னது, கேபிட்டல் ஆஃப் சைனா. இந்த கேபிட்டல் ஆஃப் சைனா வந்து பெய்ஜிங். அந்த பெய்ஜிங்கில் வந்து உலக பூங்கா வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து ஆயிரக்கணக்கான சீனர்கள் வந்து தமிழர்களுடைய வெண்கல சிற்பக்கலையை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும் நடராஜர் சிலையை வந்து ரொம்ப அழகாக பார்த்து ரசித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சீனா நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் மூன்று இருக்குது. அந்த மூணில் நிறைய நகரங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது மூணு: பெய்ஜிங், ஷாங்காய், செங்து. இந்த மூன்று நகரங்களில் வந்து நம்மளுடைய இந்தியாவோட தென்னிந்திய உணவுகள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவும் விருப்பப்பட்டு சாப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தென்னிந்திய சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னே சீனாவில் பல, அதாவது நிறைய வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய தென்னிந்திய ஹோட்டல், சவுத் இந்தியா ஸ்பெஷல் ஹோட்டல்ஸ் வந்து அங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மக்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. பரதநாட்டியம், பரதநாட்டியம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸான நடனக்கலை. அந்த நடனக்கலையை வந்து சீனாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து ஜின் ஷன்ஷன். அவர் வந்து சிறு வயதிலேயே அந்த நடனக்கலை, அந்த பரதநாட்டியம் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு அவர் சிறு வயதிலே கற்றுக்கினாருன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே வந்து ரொம்ப ஃபேமஸான நடன கலைஞர்கள் ஒருத்தவங்க வந்து லீலா சாம்சன். அவங்கக்கிட்ட வந்து இந்த ஜின், அதாவது சீனா பரதநாட்டிய கலைஞர் இருக்கார் இல்லையா, அந்த ஜின் ஷன்ஷன், அவர் வந்து இந்த பரதநாட்டியம் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து 4 முறை வந்து லீலா சாம்சனிடம் கற்றுக்கொள்ள வந்திருக்காருங்க. இந்த ஜின் ஷன்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு நடன கலைஞர்கிட்ட வந்து, அதாவது லீலா சாம்சன், அவங்கக்கிட்ட வந்து பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு சீனாவுக்கு திரும்பியிருக்காருங்க. சீனாவுக்கு திரும்பினோடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கற்றுக்கின அந்த பரதநாட்டியத்தை வந்து மற்ற சீனா மக்கள்கிட்ட வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து நடன டீச்சராகவும் ஆயிருக்காங்க சீனாவில். 2006 வந்து பெய்ஜிங்கில் இந்தியா நடனக்கல்வி, அதாவது மையம், அது ஒரு நிறுவி இருக்காரு. யாருன்னா, இந்த ஜின் ஷன்ஷன், அவர் தான் வந்து இதை நிறுவி பல சீனா குழந்தைகளுக்கு வந்து, அதாவது சீன குழந்தைகளுக்கு வந்து பரதநாட்டியத்தை வந்து கற்றுக் கொடுத்து வருகிறாருன்னு சொல்கிறாங்க. 1963 வந்து சீனாவில், அதாவது சைனாவில் இருக்கிற எஃப்எம் ஸ்டேஷனில் வந்து தமிழில் ஒளிபரப்பாகி இன்னும் வரைக்கும் அந்த 1963 இன்னும் வரைக்குமே அந்த எஃப்எம்மில் வந்து தமிழ்லேயும் பேசப்படுறதா சொல்கிறாங்க. கடந்த அறுபது ஆண்டுகளில் வந்து சைனா எஃப்எம் ஸ்டேஷனில் வந்து 100 நிகழ்ச்சிகள் வந்து தமிழில் ஒளிபரப்பாகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து, அதாவது எஃப்எம்ல பேசுகிற அந்த நிகழ்ச்சி வந்து உலகளவில் இருக்கிற தமிழர்களோட கவனத்தை வந்து ரொம்பவே ஈர்த்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து சீனா நாட்டில் இருக்கிறவங்க வந்து பேசுகிறாங்கன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகியிருக்கு. தமிழர்களுக்கு சீனாவில் இருக்கிற ஃபியூஜான் மாகாணத்தில் வந்து சுவான்ஷோ வெளிநாட்டு போக்குவரத்து, அதாவது வெளிநாட்டு போக்குவரத்து வரலாறு,
அங்கே இருக்கிற அருங்காட்சியகத்தில் வந்து நம்மளுடைய இந்து கடவுளான விஷ்ணு, லட்சுமி சிலைகள், அப்புறம் வந்து யானை, லிங்கம் போன்ற சிற்பங்களும், அப்புறம் தமிழ் மொழியில் இருக்கிற கல்வெட்டுகளும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பாதுகாத்துணும், அந்த அருங்காட்சியகத்தில் வந்து அந்த சீனா நாட்டு மக்கள் வந்து வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சீனாவில் இருக்கிற கையுவான் கோயிலில் வந்து நம்மளுடைய இந்து கடவுள்களுடன் கூடிய கல் தூண்களும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தமிழும் சீனாவும் இருக்கிற ஒரு ஒற்றுமை வந்து சூப்பராக இருக்குது. இது மூலியமாக நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்முடைய தமிழ் மக்களுக்கும் சீனா நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இது வரைக்கும் தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது நம்ம தமிழ் மக்களுடைய வர அது கலாச்சாரம் வந்து சீனா நாட்டில் வந்து இவ்வளோ ஒரு பெருமையாக வச்சுருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.